கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் வெறிநாய்கள் அதிகம் உள்ளதை கட்டுப்படுத்த நகராட்சி ஆணையாளர் சுந்தரம்மாள் அவர்களிடம் சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையராக திருமதி சுந்தரம்மாள் அண்மையில் பதவியேற்றார். இதுவரை சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் வரவேற்று மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது, கிருஷ்ணகிரி நகரத்தில் அதிக அளவில் வெறிநாய்கள், மாடுகள், பன்றிகள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது. இவைகளை கட்டுப்படுத்தவும், குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட குரங்குகள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கின்றது. இவைகளை கட்டுப்படுத்தவும், மேலும் கிருஷ்ணகிரி நகராட்சி 33 வார்டுகளிலும் சிறுவர் பூங்கா பொதுமக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிய பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொது கழிப்பிடம் மிக மோசமாக உள்ளது. அவைகளை சரிப்படுத்த வேண்டும். மேலும் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். பழையப்பேட்டை பேருந்து நிலையத்தை அழகுபடுத்த வேண்டும். மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பேனர்களை அகற்றிட வேண்டும். கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் அதிக அளவில் பேனர்கள் வைத்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு வருகின்றனர். உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளில் மிகப்பெரிய கட்டிடங்கள், சொகுசு பங்களாக்கள் ஆகியவற்றில் குறைவான வரி வசூல் செய்யப்படுகின்றது. சிறிய வீடுகளுக்கு, ஏழை எளியோர் வீடுகளுக்கு அதிக அளவில் வரி வசூல் செய்யப்படுகின்றது. இதன் மீது நகராட்சி ஆணையாளர் சுந்தரம்பாள் நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இவ்வாறு சமூக நுகர்வோர் நலப்பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மனுவில் கூறியுள்ளார். மனு வழங்கிய போது நுகர்வோர் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் பிரேமலதா, திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் கந்துலி சதீஷ், காவேரிப்பட்டினம் நுகர்வோர் சங்க ஒன்றிய தலைவர் முஷிக் பாஷா, ஒன்றிய அமைப்பாளர் தரங்கன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பழையப்பேட்டை மேல்தெரு தீனா ஆகியோர் உடன் இருந்தனர். மனுவை பெற்ற நகராட்சி ஆணையாளர் சம்பந்தப்பட்ட நகராட்சி அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திட உத்தரவிட்டார். இந்த தினம் கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளராக மரியாதைக்குரிய சுந்தரம்பாள் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. அவங்களே நுகர்வோர் சாலை இயக்கத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். கிருஷ்ணகிரி நகராட்சியில் பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம். தெருக்கில் நாய்கள், வெறிநாய்கள் அதிகமாக இருக்குது, பன்றிகள் மாடுகள் அதிகமாக சுற்றுது, அதை கட்டுப்படுத்தணும். குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் 33 வார்டு இருந்தது. 33 வார்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுவர் பூங்கா மிக சிறப்பாக இருந்தது. அது வந்து தனியார்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டாங்க. அந்த சிறுவர் பூங்கா உடனடியாக அதை அப்புறப்படுத்தி சிறுவர் பூங்கா சிறப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கை கொடுத்துருக்கோம். குறிப்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பேனர்கள் வந்து வைக்கக்கூடாது. அரசியல் கட்சியில் வந்து நிறைய பேனர் வச்சுருக்காங்க. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த பேனரை அகற்ற சொல்லி ஆணையருக்கு உத்தரவு போட்டு கூட இப்போ நிறைய பேனர் வச்சுட்டாங்க. இதனால் விபத்து ஏற்படுது. அந்த பேனரை அகற்றப்பட வேண்டும். சாலை வசதி, குடிநீர் வசதியெல்லாம் சரியாக செஞ்சு தர வேண்டும் என்று நாங்கள் நுகர்வோர் சார்பில் மரியாதைக்குரிய நகராட்சி ஆணையாளர் சுந்தரம்பாள் அவர்களிடம் கோரிக்கை மனு வச்சோம். கோரிக்கை ஏற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் சொல்லியிருக்காங்க.